சார் வச்ச உடனே ஆங்கிலுக்கு உடனே அவுட் ஆயிடுது சார். அவங்களாம் ஆம்பளையா சார்? வச்ச உடனே லீக் ஆயிடுது, கண்டிப்பா ஆம்பளையே இல்ல. ஏன்னா நானும் சொல்றேன், நான் டாக்டர்ன்ற முறையில உனக்கு ஆன்மன் தன்மை இல்லாம நீ ஏன் செக்ஸ் பண்ற? உச்சகட்டம் சொல்லுவாங்க பெண்களுக்கு, உச்சன்னு ஒண்ணு இருக்கு, அது எடுத்த உடனே வரவே வராது. அந்த உச்சகட்டம் கொண்டு போகாத ஆண்கள் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உன் மனசாட்சியில கை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்மை தன்மை இருந்தா செக்ஸ் பண்ணு, இல்ல ஒரு பெண்ணை வெறுப்பேற்றாதே. ஓரல் செக்ஸ் பண்ணா கட்டி பிடிக்கும் போதே உனக்கு விந்து அவுட் ஆகி போய், அது அவுட் ஆகி போட்டோம் தொங்கி போது தொட்டு போகுது. அதுக்கப்புறம் சீப்போ ஆண்கள் பாதிக்கப்படுறீங்க தான். இது விந்து விட்டா போறாப்பா சாமின்னு சொல்லிட்டு விந்து விட்ட உடனே போய் கம்முனு போய் பார்த்து தூங்கிடுங்க. சார் வச்ச உடனே ஆண்களுக்கு உடனே அவுட் ஆயிடுது சார். அவங்களாம் ஆம்பளையா சார்? பாவம் சார் பெண்கள் எல்லாம். அதாவது வந்து ஒரு உணர்ச்சிகள் தூண்டி விட்டுட்டு ஆசை காட்டி மோசம் பண்ணப்புறம் போயிடறாங்க சார். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதனால வந்து இதுக்கு எதனால கொஞ்சம் சொல்யூஷன் சொல்லுங்க சார். ரொம்ப எனக்கே கஷ்டமா இருக்கு சார். என்னமா கஷ்டம்? கஷ்டமா? ஆமா, ஆசை காட்டி மூடே தூண்டு போட்டி மூடே பெண்ணுறுப்பை உள்ளே செலுத்தும் போதே விந்து அவுட் ஆயிடும். அப்படி அவுட் ஆன ஆம்பளை ஆம்பளையா அப்படின்னு அம்மா கேள்வி கேக்குறாங்க. கண்டிப்பா ஆம்பளையே இல்ல, அவங்க ஆம்பளையே கிடையாது. ஏன்னா நானும் சொல்றேன், நான் டாக்டர்ன்ற முறையில உனக்கு ஆன்மை தன்மை இல்லாம நீ ஏன் செக்ஸ் பண்ற? செக்ஸ் பண்ணாத, ஆன்மை தன்மை இருந்தா செக்ஸ் பண்ணு, இல்ல ஒரு பெண்ணை வெறுப்பேற்றாதே. பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசைகள் இருக்கும். ஒரு கணவன் நீண்ட நேரம் உச்சத்தை கொண்டு போகணும், உச்சகட்டம் சொல்லுவாங்க பெண்களுக்கு, உச்சன்னு ஒண்ணு இருக்கு, அது எடுத்த உடனே வரவே வராது. தொடு உணர்வு, கட்டி பிடிப்பது, முத்தம் கொடுப்பது, வாயால் சுவைப்பது, இதெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து உணர்ச்சி பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் உறுப்பில் ஒரு திரவம் வந்து சுரக்கும், ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. அந்த திரவத்தின் மூலியமாக அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக ஆண் அந்த உறுப்பு உராய்வு ஏற்பட ஏற்பட அந்த பெண்ணுக்கு ஒரு உச்சம் கிடைக்கும் பாருங்க. அந்த உச்சத்தின் விலை மதிக்க முடியாத ஒரு சந்தோஷம் தான் அந்த உச்சன்ற உச்சகட்டம்ன்றது. அந்த உச்சகட்டம் கொண்டு போகாத ஆண்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? உங்கள் மனசாட்சியில் கை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மனசாட்சி பிரகாரம் நான் என் முன்னாடிக்கிட்ட நான் நீண்ட நேரம் செய்கிறேன், நான் திருப்தியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். கை வச்சு கண்டிப்பாக 75% யாருமே இல்லை. 25% மட்டும் தான் இருக்கிறீங்க. 75% நீங்கள் யாருமே ஒரு பெண்ணை முழுமைப்படுத்துவதில்லை, அந்த பெண்ணை திருப்திப்படுத்துவதில்லை. ஏன்னா நீங்கள் செக்ஸு கூட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நீங்கள் வந்து வச்சோடனே லீக் ஆகுதுனாக்கோ சில பேர் என்ன பண்ணுறான், சரி இதுதான் நம்மளுக்கு வச்சோடனே லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓரல் செக்ஸாவது பண்ணணும். ஓரல் செக்ஸில் என்ன தெரியுமா இல்லையா, கட்டி பிடிப்பது, முத்தம் கொடுப்பது, வாயால் சுவைப்பது, இது ஒரு 20 நிமிஷம் பண்ணினாவே ஓரளவுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு சுகம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விந்து விட்டுட்டா கூட ஒன்றும் இல்லை. ஆனால் நீ ஓரல் செக்ஸ் பண்ணால் கட்டி பிடிக்கும் போதே உனக்கு விந்து அவுட் ஆகி போய், அது அவுட் ஆகி போட்டோம் தொங்கி போது தொட்டு போகுது. அதுக்கப்புறம் சீப்போ சீப்போ துரப்போ அப்படின்னு சொல்லி கம்முன்னு போய் படுத்துக்கிறேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஐயோ நான் ஆள் ரொம்ப முழுமையாக திருப்திப்படுத்துதுன்னு சொல்லி கவுதடிச்சு படுக்குது, பச்சைத்தறி கொண்டு ஊற்றிக்குது, டென்ஷனை குறைச்சிக்குது. அப்போ என்ன காரணம், வச்ச உடனே லீக் ஆனால் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் பாதிக்கப்படுறீங்க தான், ஆனால் உங்களுக்கு விந்து விட்டா போதடாப்பா சாமின்னு சொல்லிட்டு விந்து விட்ட உடனே போய் கம்முன்னு போய் பார்த்து தூங்கிடுங்க. அந்த பெண் வந்து யோசிக்கும், என்னடா வீட்டுக்கார் வந்தார், இப்போ ரொம்ப நேரம் செய்வோம்னு நினச்சேன் விட்டுட்டாரு, நம்ம ஆசையை அடக்க முடியலையே அப்படின்னு நிறைய பெண்களுக்கு உண்டு. குடும்பம் பண்ணுற பெண்கள் ஃபேமிலி கேர்ள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, போடா நம்ம கணவன் அவ்வளோதான், அவரால் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக இருப்பாங்க. சில பெண்கள் ஆண்களை சட்டையை பிடிச்சி அடிப்பாங்க. ஏன் தெரியுமா, இன்னாத்துக்கு நீ ஆம்பளையாவே இல்லை, என்னை திருப்திப்படுத்தலை, எதிராக நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. சில பெண்கள் உண்டு கண்டிப்பாக, நடைமுறையில் நிறைய பேர் சண்டை, பிரச்சனை, சந்தேகம், குடும்ப பிரச்சனை, கோர்ட்டு, டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா கணவன் மனைவியை திருப்திப்படுத்தாத நிலைதான். கணவன் முழுமையாக திருப்திப்படுத்தினா கொடுத்து சண்டை வராது, அவங்க நிம்மதியான வாழ்க்கை பார்க்குறாங்க. டியூட்டிக்கு போயிட்டு வருவார்,
நல்லா சாப்பிடுவார், அன்பாக வந்து மனைவி கூட்டிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுவார், நல்லா நிம்மதியாக தூங்குவார். அது இல்லாத வாழ்க்கையில் இன்பம். டியூட்டி போயிட்டு வருவார், இன்னொருத்தர் சொல்கிறேன் எக்ஸாம்பிள், டியூட்டி போயிட்டு வருவார், சாப்பிடுவார், அந்த பொண்ணு கூப்பிடும் வா போகலாம் போகலான்னு, ஏச்சி போ அப்படின்னு சொல்லி பூஜை காட்டுவார், டென்ஷன் ஆவார், மீறி பொன்னாடி கூப்பிட்டாலேன்னு சொல்லிட்டு போய் செக்ஸ் பண்ணுவார், உடனே வந்து அவுட் ஆகிடும். அவருக்கு நான் அந்த ஃபீல் எதுவும் இருக்காது, இந்த பொண்ணுக்கு ஃபீல் இருக்கும், அவர் போய் தூங்கிட்டு வந்து பொண்ணு வீடு வீடு உக்காந்து கிடக்கும். இவருக்கு சந்தேகம் வரும், ஐயோ நம்ம பொன்னாடி கூப்பிட்டா நம்ம படுக்காமல் விட்டுட்டுமே, நம்ம பொன்னாடி எங்கே தப்பாக போய்டுமே அப்படின்ற சந்தேகம்லாம் ஆண்களுக்கு வரும். நீ திருப்தியாக இல்லாததுக்கு மகாலட்சுமி பெண்டை சந்தேகப்படுவது தவறானது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வச்ச உடனே லிங்க் ஆகுதா, தயவு செய்து நான் பேசுகிற ஸ்பீச் நல்லா கேட்டுங்க. ரொம்ப நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட மாத்திரை இருக்குது, அது பர்மனண்ட்டாக சரியாகிறதுக்கும் வச்சுருக்கேன் ட்ரீட்மெண்ட்டு. பர்மனண்ட்டுனா என்ன, இப்போ ஒரு முறை செக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்ட உடனே மறியும் அந்த செக்ஸ் பண்ணும்போது மட்டும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ஆகிடும் அப்படி இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உடம்பில் வந்து பர்மனண்ட்டாகவே மினிமம் நான் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணுறாங்க, அது அவங்க கண்ட்ரி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10-15 நிமிஷம் செக்ஸ் பண்ணாவே போதும் பெண்ணுக்கு சுகம்தான். மினிமம் 10 நிமிஷம்லேருந்து 15 நிமிட்ஸ். இந்த ஓரல் செக்ஸ் எல்லாம் ஒரு கால் மணி நேரம், நீ என்ஜாய் பண்ணுறது ஒரு 10 நிமிட்ஸ், 1/2 hour நல்லா என்ஜாய் பண்ணால் போதும். இயற்கையாகவே ஆண்கள் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா பொண்டாடிக்கிட்ட நல்லா சந்தோஷமாக தான் தூக்கம் வரும். இல்லை பொண்டாடிக்கு தூக்கம் வராது, உங்களுக்கு தூக்கம். தயவுசெய்து நீங்கள் அந்த டக்குன்னு வருது பாருங்கள், அது என்ன பண்ண முடியுமோ இந்த மாதிரி மருத்துவர்கள் அணுகி ஆலோசனை பண்ணி சிகிச்சை பெற்று மனைவிகிட்ட ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி என்ஜாய் பண்ணணும். பகலில் கூட செக்ஸ் வச்சுக்கலாம், நிறைய பேர் பார்க்குறாங்க, டியூட்டி செய்கிறாங்க, நைட்டு டியூட்டி செய்வாங்க, பகலில் வந்து பொண்டாட்டிகிட்ட சந்தோஷமாக இருப்பாங்க. ஷிஃப்ட்டு கூட பண்ணி நீங்கள் செக்ஸ் பண்ணலாம், அது மாதிரிலாம் உங்கள் உடம்பை நான் உருவாக்கி தரேன். அது என்ன சார் ஷிஃப்ட்டு? ஷிஃப்ட்டு நான் பகல் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு. நைட் டியூட்டி போயிடுறாங்களா, பகலில் செக்ஸ் பண்ணலாம், பகல் டியூட்டி போயிடுறாரா நைட்டில் செக்ஸ் பண்ணலாம், அதான் ஷிஃப்ட்டு. ஷிஃப்ட்டு கணக்கில் செக்ஸ் பண்ணுறது புரியுதா? தலைநெய் மந்திரம் மூலியமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னா நான் கேப்சூல் வச்சுருக்கேன், அந்த கேப்சூல் யூஸ் பண்ணி பாருங்கள், 2 முறை என்ஜாய் பண்ணுவீங்க. பகலையும் செக்ஸ் வச்சுங்க, நைட்லேயும் செக்ஸ் வச்சுங்க, இதெல்லாம் உறுதி. ரொம்ப நேரம் செஞ்சதாக விந்து வரும், அந்த பெண்ணு போதும் எனக்கு விடியா, எனக்கு வலிக்குது விட்டுடியான்னு கத்துற அளவுக்குலாம் அந்த கேப்சூல் வேலை செய்யும். அதாவது தயவுசெய்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, கேட்டிங்களா நம்ம டாக்டர் சொன்னது? கேட்டிங்களா, அவர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும், உங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் நல்லா வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவர் சொல்கிற டேப்லெட் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாக்கா கமெண்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அவர் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை ஆன்சர் பண்ணுவார். நன்றி, வணக்கம்.